எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் சமையல்காரர் பொண்ணு. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கார சட்னிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குங்க, இந்த சைஸ் தக்காளிங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் சூப்பராக இருக்குங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு ரெண்டு கொத்து கொத்தமல்லி வச்சுருக்கேங்க. இது ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கல்லக்கொட்டை எடுத்து வச்சுருக்குங்க. கல்லக்கொட்டை போடுறதுனால இந்த கார சட்னி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது கால் மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேங்க. ரெண்டு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. ஹாஃப் டீஸ்பூன் வெள்ளுளுத்த பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கால் டீஸ்பூன் சீரகம், கால் டீஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு சின்ன சைஸ்க்கு புளி எடுத்து வச்சுருக்கேங்க. புளி போடும்போது இது இந்த சட்னி சீக்கிரமாக கெட்டு போகாது, டேஸ்ட்டும் நல்லா உரப்பாக இருக்குங்க. சின்ன சின்னதாக ஒரு மூணு பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. பூண்டு கொஞ்சமாக போட்டால் போதுங்க. இது அஞ்சாறு கருவா எடுத்து வச்சிருக்கேங்க. இவ்வளவுதாங்க மொத்த தேவையான பொருட்கள். ஈஸியா கார சட்னி செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்புல ஒரு பேன் வச்சிட்டேங்க. அதுல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. கொஞ்சமா எண்ணெய் விட்டா போதுங்க. எண்ணெய் சூடாட்டுங்க. அதுல இந்த எடுத்து வச்ச பொருள் எல்லாம் போட்டுக்கலாங்க. இப்ப எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. இதுல எல்லாத்தையும் போட்டுடலாங்க. இந்த கடலக்கொட்டையும் போட்டுடலாங்க. இது நல்லா வணக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வணங்கிடுச்சுங்க. இதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுக்கலாம், கொஞ்சம் நேரம் ஆறுட்டுங்க. அடுத்தது இந்த வெங்காயத்தையும் கொத்தமல்லியும் போட்டு வணக்கலாங்க. இந்த வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. அப்போ சீக்கிரம் வெங்காயம் வெந்துடும். இந்த கார சட்னிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயத்தை விட தக்காளி அதிகமாக போடணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு உரப்பு டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் புளி கூட நீங்கள் எச்சு போட்டுக்கலாங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் வேகட்டுங்க, அதுக்கப்புறம் தக்காளி போடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இதில் வெட்டி வச்ச தக்காளியும் போட்டுடலாங்க. தக்காளியும் கொஞ்சம் வேகட்டுங்க. இப்போ இந்த தக்காளிக்குள்ளேங்க இந்த கொஞ்சம் புளி இருக்கு இல்லைங்களா, இதையும் போட்டுடலாங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க. இதில் கால் மூடி தேங்காயை போட்டுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாங்க. சூடாக இருக்கும் போதே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா தெரிச்சிடும், அதனால் ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சுங்க. இதை அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமைங்க, அப்படியே வர வரன்னு அரைக்கணுங்க. அப்போ கொஞ்சம் நல்லா பொடியாயிரும். அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த கடலப்பருப்பு கடலக்கொட்டையெல்லாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா நல்லா மைய அரையாமல் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் இந்த மிளகா இந்த கடலப்பருப்புலாம் அரைச்சிங்கன்னா பொடி பொடி ஆயிருங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் அரைஞ்சங்காண்டி இப்படி நல்லா பொடியாக அரைஞ்சிருக்குங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா நல்லா மையாட்ட ஆயிருங்க. சட்னி நல்லா அரைச்சாச்சுங்க. இதில் தாளிச்சு கொட்டிடலாங்க. தாளிச்சு கொட்டுறதுங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டேங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானது அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. இப்போ கடுகு பொரியுதுங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை வரமிளகாய் வச்சுருக்குங்க. ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் போட்டுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இது இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. நல்லா நாட்டு தக்காளியாக போட்டு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா சட்னி வந்து நல்லா ரெட்டிஷாக வருங்க. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.